சினி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நான் திரைத்துறைக்குள் எப்படி வந்தேன் என்றால், திருமறைக்கலாமன் முன்னாள் பிரதி இயக்குனர் திரு ஷாம் பிரதீபன் அவர்கள் தீபம் தொலைக்காட்சிக்காக நாடக தொடரொன்றை இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே 2008 முதல் தடவையாக இங்கே பிடிக்கல பிடிக்கல என்ற நாடகத் தொடருக்காக ஏழை குமரிகள் என்ற ஒரு குறும்படம், அதாவது அது ஒரு ஒரு நாடகம் என்றும் சொல்லலாம், அது ஒரு குறும்படம் தான். அப்போ அதை முதல் தடவையாக நான் அதுக்கு கேமராமேனாக பணியாற்றினேன். அதன் மூலமாக முதல் தடவையாக நான் இதான், அதாவது சினிமாட்டோகிராஃபி என்றால் இப்படித்தான் என்ற ஒரு விஷயத்தை ஆரம்பமாக அதை அறிந்து கொண்ட காலம் என்று சொல்லலாம். அதாவது 2008 நான் முக்கியமாக ஆரம்பித்தது வந்து இந்த துறை, ஒரு கேமராமேனாக தான் முதலாவது இந்த துறையில் நான் ஆரம்பித்தேன். அடுத்ததாக ஒரு இயக்குனராக, அது எனக்கு வல்லூர் என்ற படத்தை நான் எனது 6வது படம் அது. நான் நேரடியாக நானும் என்னுடைய தம்பியும் அந்த படத்தை இயக்கினோம், வல்லூர் என்ற படம். அது எங்களுக்கு மிகவும் ஒரு வெற்றி, ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்த ஒரு குறும்படமாக அமைந்தது. அதாவது 2வதாக நான் இயக்குனர், அதன் 3வது கட்டமாக நான் நடிகனாகவும் இந்த அதாவது தற்போது மிகவும் என்னென்னு சொல்கிறேன்னால், ஒரு கேமராமேன், ஒரு இயக்குனர் என்ற விட ஒரு பிஸியான ஒரு வில்லன் நடிகனாக தான் தற்போது நான் இருக்கிறேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். பல துறைகளில் பங்கு பெற்றுவது என்பது வந்து அது வந்து என்ன, அதை எப்படி நான் சொல்வதென்றால், உண்மைக்கு நான் முக்கியமாக கேமரா வந்து எனக்கு அது வந்து கேமரா இதுவரைக்கும் நான் கேமரா வந்து நேசிக்கிற ஒரு முக்கியமான விடயம், கேமரா விட இல்லாத. அதே நேரம் இயக்குனர் என்பதும் வந்து அதுவும் வந்து எனக்கு ஒரு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம்தான். அதை விட இன்னொரு வளத்தால் சொல்லலாம், இப்போ நாங்கள் எல்லோரும் யதார்த்தமாக சொல்லுவோம், இந்த MGR தெரியுமா, சிவாஜியை தெரியுமா, ரஜினியை தெரியுமாண்டா, எல்லாருக்கும் நடிகர்களை தான் தெரியும் கூட, டைரக்டர் யாருன்னு தெரியாது, கேமராமேன் யாருன்னு தெரியாது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கேமராமேனாக ஒரு இயக்குனராக இருக்கவரை இருப்பதை விட நடிகராக வருவது வந்து மிகவும் நல்ல, என்ன நிறைய பேர் நம்ம பார்க்க போகிறாங்க திரையில். அந்த வகையில் நடிகராக வருவது மிகவும் நம்மளை வந்து பிரபலியப்படுத்துமானு நான் நினைக்கின்றேன். நான் பங்களிப்பு செய்த படைப்புகள் என்றால், இப்போ இந்த நாங்கள் நிறைய, அதாவது 30 மேற்பட்ட குறும்படங்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். அதாவது ஒரு கேமராமேனாக, இயக்குனராக, நடிகனாக. அந்த அதை விட முழுநில படங்கள் ஒரு 3 படங்களுக்கு நினைவு நான் நினைக்கிறேன். அதாவது முதல் தடவையாக ரமணா, சுவிஸ் ரமணா அண்ணாவின் மாறுதடம் படத்தில் முதல் தடவையாக அது சுவிஸில் எடுத்த படம. அதில் ஒரு 20 ஃப்ளாஷ்பேக் காட்சி இங்கே அதாவது யாழ்ப்பாணத்தில் படமாக்கப்பட்டது. முதல் தடவையாக ஒரு முழுநில படத்தில் நான் ஒரு கேமராமேனாக பணியாற்றின ஒரு அனுபவம், அது மிகவும் சிறந்த ஒரு அனுபவமாக இருந்தது. அதை விட கவிமாறனின் அஜம் தவிர் படத்தில் நான் ஒரு பிரதான வில்லன் பாத்திரத்தில் நடித்தேன். அது ஒரு முழுநில படம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அதை விட பனமரக்காடு, அதை வெகு விரைவில் வெளிவர இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அந்த படம் அதிலேயும் ஒரு வில்லனாக நடித்திருக்கின்றேன். நல்ல ஒரு ரோல் அது. அதை விட முக்கியமாக என்னுடைய படைப்பு என்று சொல்லப்போனால் கிளிக்கோடு, அது என்னுடைய லட்சியம், கனவு அந்த படம். அது ஒரு முழுநில படம், 2 மணித்தியால படம. அதற்குரிய பாடல்கள் இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது 1990 அளவில் நாங்கள் வாழ்ந்த வாழ்வியல். அந்த படத்தில் நான் சொல்ல வருவது, இப்போ நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், எங்களை அதாவது அரசியல் தவிர்ந்து எங்களுக்குள்ளே ஒரு வாழ்வியல், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்குள்ளே இருந்தது. அது வந்து இப்போ இருக்கிறவங்க தெரியாது. 90 நாங்கள் எல்லாம் வந்து இரவிரவாக படம் பார்த்துருக்குறோம். அதாவது ஒரு 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 டிவியில் இரவு, அதாவது 7 படம் தொடங்கினா விடிய நாள், அடுத்த நாள் விடிய 6 மட்டும் படம் பார்ப்போம், 4-5 படம் பார்ப்போம், அப்படியான காலங்கள் இருந்தது. அது அந்த காலங்களே இருக்கா, அதுகளின் ஒரு பதிவாகவே இந்த கிளிக்கோடு படம் ஒரு எங்களுக்கு 90 காலத்தை அப்படியே புடமிட்டு காட்டும் என நான் நினைக்கின்றேன். அதாவது நான் இயக்கிய படம்
அதைவிட நடித்த படத்தில் சவாலாக அமைந்தது என்று ஒரு ஒரு விஷய விடயத்தை சொல்லலாம். அதாவது கவிமாறனின் அச்சம் தவிர என்ற படத்தில் வில்லன் பாத்திரம் நான் நடித்தேன். அப்போது என்னோடு நடித்த ஹீரோவாக நடித்தவர் எனக்கு முன்னால் இருந்து டயலாக் பேசினார். அவர் வந்து இந்திய மொழியில் டயலாக் பேசினார். நான் திகைத்து அந்த டைமில் நான் திகைச்சிட்டேன். திகைச்சிட்டு அவன்கிட்ட கேட்டேன், தம்பி நீ எங்கடா இந்தியாவில் இருந்தால் வந்தேன்னு கேட்டேன். அவன் கேட்டான், நான் ஏன் நான் அப்படி கேட்குறீங்கன்னு. இந்த ஒரு அரக்கன் படத்தின் அந்த பாடல் எழுதிய உமாகரன். அப்போ ஏன் நான் அப்படி கேட்குறீங்க, நான் உடனே சொன்னேன், இல்லை நீ இந்தியா பாணியில் இப்படி கதைக்கிறீங்க, எனக்கு கதைக்க நான் கூட கேட்டு. பிறகு நான் எனக்கு அந்த டைமில் அந்த டயலாக் பேசுகிறது சரியான கஷ்டமாக இருந்தது. பிறகு அதை பிறகு நான் எனக்குள்ளே கற்றுக்கொண்டு அந்த 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 மொழி நடையில் நான் அந்த அந்த அதை அதை பேசினேன். பிறகு திரையில் பார்த்தபோது எனக்கு அது மிகவும் இதாக சந்தோஷமாக இருந்தது. அதை அதை விட நான் பிறகு இப்போ நடித்த படம் அதுவும் உதாரணமாக பனைமரக்காடுல நான் எங்கள் எம்மது மொழியில் நடித்தோம். அதுவும் வந்து கொஞ்சம் அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. எதிர்கால லட்சியம் என்றால் நிச்சயமாக என்னுடைய கிளிக்கோடு படத்தை சொல்லலாம். அது என்னுடைய லட்சியம். அதாவது இந்த வருட இறுதிக்குள் அந்த கிளிக்கோடு படத்தை, அதாவது எமக்கை உரிய பாணியில் ஒரு நல்ல நிலையில், வேறு அதாவது இது இலங்கை படம் நல்லா செய்திருக்கிறாங்க என்ற அளத்துக்கு அந்த படத்தை நல்ல வடிவாக அந்த படத்தை செய்யணும் என்று தான் இப்போ நான் எனது லட்சியம் என்று சொல்லலாம். புதிதாக திரைத்துறைக்குள் இப்போது நிறைய பேர் அது எண்ணில் அடங்காத இளைஞர்கள் இப்போ அந்த துறைக்குள்ள வராங்க. அதில் கட்டாயம் அதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எல்லோரும் வந்து அதாவது சில பேருக்கு ஒன்றுமே தெரியாமலுக்கு நான் இயக்குனர், நான் ஒளிப்பதிவாளர், நான் நடிகன் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி அது அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வந்து கற்றுக்கொண்டு சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்பது உண்மையான ஒரு விடயம். அதாவது இப்போ ஒரு ஒரு நடிகன் என்றால் ஒரு நிறைய ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு நடித்தால் தான் அவருக்கு அதுக்குரிய ஒரு திறமை வரும். இயக்குனர் இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் இயக்குனர்மார் உதவி இயக்குனர்களாக இருந்து அப்படி தான் வராங்க. இது எடுத்தோடனே இயக்குனர், எடுத்தோடனே கேமராமேன் என்ற விடயம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. அப்போ அந்த விடயத்தில் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுதல், அதுக்கு எல்லாரையும் நான் அப்படி சொல்லல, சில 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 இடங்களில் அப்படி காணக்கூடியதாக இருக்குது என்பதை நான் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர் தினேஷ் அவர்களின் படப்பிடிப்புக்காக நான் இன்று வந்தபோது ஒரு குறுகிய நேர அழைப்பில் இந்த நேர்காணலை எனக்கு தந்து உதவிய சினி ஒளி நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.